கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். சாண்டில்யன் அவர்களின் கடல் புறா, பாகம் 3, அத்தியாயம் 27, கடல் மணலில் கோடுகள் சில. கடாரத்தை கொள்ளையிட கருணாகர பல்லவன் திட்டமிட்டிருந்ததை அவன் வாயினாலேயே கேட்டதாலும், தான் கடாரத்தின் இளவரசி என்று சொல்ல முற்பட்டதும், அவன் தன்னை வழியை இழுத்து இளவரசி என்ற பதம் வெளிவரும் முன்பே வாயை இறுக பொத்திவிட்டதாலும், விளைந்த கோபத்தினால் முகம் சிவக்க உள்ளம் துடிக்க திணறிய காஞ்சனாதேவி, என் அலுவலில் நீ குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை என்று இளைய பல்லவன் கூறியதை கங்கதேவன் உண்மை உண்மை என்று ஆமோதித்ததும், முதலில் ஏற்பட்ட உள்ள கொதிப்பு அதிகமாகியதால் இளைய பல்லவன் அவளை விடுவித்ததும், எதிரே நின்ற இருவரையும் அவள் சில வினாடிகள் மாறி மாறி சுடுநோக்கு நோக்கினாள். தனது சொந்த நாட்டை கொள்ளையிடுவதில் கூட்டுச் சேர்ந்த அந்த இருவரையும் பொசுக்கிவிடும் ஜுவாலையை கக்கிய விழிகளுடன் நோக்கிய காஞ்சனாதேவி, அடுத்த வினாடி அவ்விருவரும் நின்ற இடத்தில் கூட நிற்க இஷ்டப்படாமல் மாளிகையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்து சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த இருவரில் இளைய பல்லவனே அவளை பார்ப்பதை விட்டு கங்கதேவனை நோக்கினான். கங்கதேவன் கண்கள் இரவு தந்த அந்த இருட்டிலும் அவள் போவதை விழுங்கிக் கொண்டிருந்தன. அவன் நின்ற தோரணையிலிருந்தே அவன் உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருந்த காம வெறியை கண்ட இளைய பல்லவன் அந்த கட்டளகி மீது அந்த பாதகன் கண்களை நீண்ட நேரம் நிலைக்க விட விரும்பாமல் அவன் தோளில் இருமுறை கையால் தட்டினான். அதனால் சரேல் என்று திரும்பி இளைய பல்லவனை நோக்கிய கங்கதேவன், மஞ்சளழகி நல்ல அழகிதான் இளைய பல்லவரே என்றான் குரலிலும் காம ஒளி அழைப்பாய. அவள் அப்படியொன்று பிரம்மாத அழகில்லை என்பதற்கு அறிகுறியாக இடது கையை இருமுறை ஆட்டிய இளைய பல்லவன் கங்கதேவனை நோக்கி, கலிங்கத்தின் கிழக்கு திசை கடற்கரை தளபதி இங்குள்ள நாடுகளை அதிகம் சுற்றி பார்த்ததில்லை போல் இருக்கிறது என்றான் அலட்சியமாக. காஞ்சனாதேவியின் அழகை அத்தனை அலட்சியப்படுத்தி இளைய பல்லவன் பேசியது கங்கதேவனுக்கு வியப்பாய் இருக்கவே, கண்ண கதுப்புகளின் ஆழத்தில் புதைந்து கிடந்த அவன் கண்கள் அந்த இருட்டில் கூட பளிச்சிட்டன. ஏன் பார்த்ததில்லை? அத்தனை நாடுகளையும் பார்த்திருக்கிறேன் இளைய பல்லவரே, ஆனால் இத்தகைய அழகியை நான் பார்த்ததில்லை என்றான் கங்கதேவன். காஞ்சனாதேவியின் அழகை பற்றி அந்த கயவனுடன் மேற்கொண்டு விவாதிக்க இஷ்டப்படாத இளைய பல்லவன் அவன் குணங்களை பற்றிய சர்ச்சையில் இறங்கி, பெண்ணுக்கு உடலழகு மட்டும் பிரயோஜனமில்லை கங்கதேவரே, அடக்கம் வேண்டும், சொல்வதை கேட்கும் சித்தம் வேண்டும் என்றான். ஆம் ஆம், அது தேவைதான் என்று கங்கதேவனும் ஒப்புக்கொண்டான். அந்த இரண்டும் இவளிடம் கிடையாது என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன். அப்படியொன்றும் அடங்காதவளாக தெரியவில்லையே என்று காஞ்சனாதேவிக்கு பரிந்து பேசினான் கங்கதேவன். அடங்காதவளாக தெரியவில்லையா? நன்றாக சொன்னீர்கள். உடல்நலம் இல்லாதவள் இவள். அறையை விட்டு வெளியே போகக்கூடாதென சேந்தன் சொல்கிறான். கேட்காமல் இரவில் இந்த சில்லென்ற காற்றில் வெளிவருகிறாள். நான் மாலுமிகளுடன் பகடையாடி கொண்டிருக்கும் இடத்தில் வந்து வெட்கமின்றி நிற்கிறாள். திரும்ப அழைத்து கொண்டு மாளிகையில் சேர்க்க வந்தால் சீறி ஏதேதோ உளறுகிறாள் என்ற இளைய பல்லவன் வெறுப்புடன் ஒரு உம்மும் கொட்டினான். இளைய பல்லவனிடமிருந்து உதிர்ந்த வெறுப்புச் சொற்கள் கங்கதேவன் காதில் அமுதமென விழுந்தன. காஞ்சனாதேவியிடம் கடல் புறாவின் தலைவனுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பினால் தான் அடையக்கூடிய பலனை எண்ணி பார்த்து பெரும் ஆனந்தம் அடைந்தான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். ஆகவே சொன்னான், சில பெண்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், நாம் தான் பொறுக்க வேண்டும் என்று. பொறுமையை பற்றி கங்கதேவன் தனக்கு போதிக்க முற்பட்டது இளைய பல்லவனுக்கு வினோதமாயிருந்தாலும் தனது உள்ள கருத்தை வெளிக்கு காட்டாமல், நமது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா என்றான். என்ன அப்படி பொறுக்காதபடி மஞ்சளழகி கேட்டுவிட்டாள் உங்களை என்று வினவினான் கங்கதேவன். அவள் கேட்டது உங்கள் காதில் விழவில்லையா? அவள் பேசிய போது நான் எங்கே இருந்தேன்? எங்களுக்கு பின்னால் தான் நின்றிருந்தீர்களே. கங்கதேவன் வியப்பின் வசப்பட்டு வினவினான், என்ன, நான் நின்றதை இத்தனை இருளில் உங்களால் பார்க்க முடிந்ததா? அதுவும் நீங்கள் இருந்த நிலையில் என்று. கண் பார்க்க வேண்டுமா, கால்நடை சத்தத்திலிருந்து அறிய முடியாதா என்று கேட்டான் இளைய பல்லவன். அவன் கண்ணுக்கும் காதுக்கும் இருந்த சக்தியை எண்ணி பார்த்த கங்கதேவன் சோழர் படை தலைவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டதால், முடியும் முடியும் என்றான். அதை தொடர்ந்து, இருப்பினும் நீங்கள் அத்தனை முரட்டுத்தனமாக அவளை இழுத்து வாயை பொத்த வேண்டாம் என்று சொன்னான்.
இதை சொன்ன கங்கதேவன் குரலில் ஏதோ சந்தேகம் ஒழிப்பதைக் கண்ட இளைய பல்லவன் காஞ்சனாதேவி சொல்ல வந்ததை எத்தனை தூரம் அவன் ஊகித்திருப்பான் என்பதை அறிய விரும்பி அவன் முகத்தில் தன் கண்களை பதிய விட்டான். கங்கதேவன் முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாததால் அழுப்பு சொட்டும் பெருமூச்சொன்றை வெளியிட்ட இளைய பல்லவன், வாய் அதிகமானால் மூடுவதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது என்று வினவினான். அப்படி என்ன சொல்ல முற்பட்டாள் அவள், நான் கடாரத்தில் என்று ஏதோ ஆரம்பித்தாள், நீங்கள் தடுத்து விட்டீர்கள், வாசகத்தை முடிக்க விட்டிருந்தால் என்ன என்று வினவிய கங்கதேவன் குரலில் சந்தேகம் மண்டி கிடந்தது. கங்கதேவன் ஏதோ சந்தேகப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் உள்ளூர சிறிது சஞ்சலப்பட்டாலும் வெளிக்கு பரம அலட்சியத்துடன் பேசத் தொடங்கி, வாசகத்தை முடிக்காவிட்டால் என்னவா, எத்தனை தடவை கேட்பது அந்த பிரதாபத்தை என்றான். பிரதாபமா? வியப்பிருந்தது கங்கதேவன் குரலில். இது கூட புரியவில்லையா உங்களுக்கு? எது? மஞ்சளழகிக்கும் கடாரத்துக்கும் உள்ள சம்பந்தம். என்ன சம்பந்தத்தை சொல்கிறீர்கள்? மஞ்சளழகி பலவர்மன் வளர்ப்பு செல்வி அல்லவா? ஆம். பலவர்மன் கடாரத்து மன்னன் குணவர்மனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன். அது தெரியும். அப்படியானால் கடாரம் அவள் பெரிய தகப்பன் சொத்தல்லவா? ஆம் ஆம். ஆகையால் கடாரம் அவர்களுடையதாம். அதை கொள்ளையிடுவதை இவள் அனுமதிக்க மாட்டாளாம். இதை நான் பகடையாடி கொண்டிருக்கையில் மாளிகைகள் முன்பு சொன்னாள். அதனால் மாளிகைக்கு போகச் சொன்னேன். அவள் மறுக்கவே பலவந்தமாக இழுத்து வந்தேன். மீண்டும் இங்கு அந்த புலம்பலை துவங்கினாள். வாயை மூடாமல் என்ன செய்வது கங்கதேவரே? கடாரத்தை நாம் கொள்ளையிடாதிருக்க முடியுமா? மாலுமிகள் ஒப்புவார்களா என்று சடசடவென்று கோபத்துடன் சொற்களை கொட்டினான் இளைய பல்லவன். கங்கதேவன் சிந்தனையில் பல வினாடிகள் ஆழ்ந்தான். இளைய பல்லவன் போக்கு அவனுக்கு பெரும் வியப்பை மட்டுமின்றி பயத்தையும் விளைவித்தது. கடாரத்தை கொள்ளையிடும் ஆசையை சுமார் 4-5 நாட்களாகவே அவன் மாலுமிகளிடம் ஊட்டிவிட்டதன்றி தன்னிடமும் ஒப்பந்தம் செய்து முறி எழுதிய பின்பு அவர்களை அந்த பாதையிலிருந்து திருப்புவது முடியாத காரியம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கலிங்கத்தின் கடற்படை தளபதி போர்வையில் கொள்ளை தொழிலிலும் தானும் ஈடுபட்டு மாலுமிகளையும் அவன் ஈடுபடுத்தி இருந்ததாலும், கடாரத்தின் சிறப்பை பற்றி அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததாலும், கொள்ளை தொழிலில் நிகரற்ற அகூதாவின் உப தலைவனே இவ்விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி இருப்பதாலும் கடாரத்தை நோக்கி செல்வதைத்தான் தடுக்க முடியாது என்பதை கங்கதேவன் சந்தேகமர உணர்ந்து கொண்டான். அலைகள் பெரிதாக எழுவதால் உட்புகுவது எளிதல்லாத கடாரத்தின் துறைமுகத்தை கைப்பற்றுவது அத்தனை எளிதல்ல என்பதையும் இவன் உணர்ந்திருந்ததால், அத்தனை பயங்கர படையெடுப்புக்கு இளைய பல்லவன் எந்த துணிவுடன் அடிகோளுகிறான் என்பது புரியாததால், இதில் ஏதோ சூது இருக்கிறதே என்பதை மட்டும் அவன் அறிந்து கொண்டான். இருப்பினும் அது என்ன என்று புரியாததாலும், மாலுமிகள் முன்பு தானும் ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டு விட்டதாலும் மேலுக்கு, ஆம் ஆம், கடாரத்தை நாம் எப்படி கொள்ளையிடாதிருக்க முடியும் என்று சொன்னான் சங்கடத்துடன். இருப்பினும் என்று ஏதோ ஆரம்பிக்கவும் செய்தான். இருப்பினும் என்ன கங்கதேவரே என்று வினவினான் இளைய பல்லவன் குரலில் சிறிது ஆத்திரத்தை காட்டி. கடாரத்தை அணுகுவது எளிதா என்று கேட்டான் கங்கதேவன். அல்ல. ஆகையால் சிந்தித்து அந்த வேலையை செய்ய வேண்டாமா? சிந்தித்துத்தான் குணவர்மரை சிறையில் அடைத்திருக்கிறோம். அவரை கொன்று விடுவதாக சொன்னால் கடார மக்கள் தாமே பணிகிறார்கள். பணிய மறுத்தால்? இளைய பல்லவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாயிருந்தான். அவன் மௌனத்தை தன் இஷ்டத்துக்கு திரும்ப எத்தனித்த கங்கதேவன், இதை பற்றி சிறிது யோசிப்பது நல்லது என்றான். இளைய பல்லவன் தனது கண்களை திருப்பினான் கங்கதேவன் மீது. நம்மிடம் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று வினவவும் செய்தான். மாலுமிகளை பற்றித்தானே? ஆம் கங்கதேவரே, இவர்கள் ஒழுங்கான சட்டத்திட்டங்களுக்கு பணியும் அரசாங்க கடற்படை மாலுமிகள் அல்ல. ஆம், இவர்களுக்கு நாம் ஊதியம் அளிப்பதில்லை, கொள்ளையில் பங்கு தருகிறோமே. அதென்ன? அது பங்கு, ஊதியம் அல்ல. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே அரசாங்க மாலுமிகளுக்கும் இந்த மாலுமிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கொள்ளையிட தூண்டி பிறகு நாம் பின்வாங்கினால் நாம் இருவரும் சின்ன பின்னமாக கிழித்தெறியப்படுவோம். இந்த உடலை கடற்கரை கழுகுகளுக்கு சமர்ப்பிக்க நான் இஷ்டப்படவில்லை என்ற இளைய பல்லவன் தன் உடம்பை கையால் தட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் பேச்சு வெறியனான கங்கதேவனையும் சிறிது நடுங்க வைத்தது. கொள்ளைக்காரர்கள் தலைவர்களுக்கு எதிராக திரும்பி பல சந்தர்ப்பங்களை பற்றி பல கொடிய கதைகளை அவன் கேட்டிருந்தபடியால்,
கடற்காற்றையும் மீறி அவன் உடல் லேசாக வியர்த்தது. ஆம் ஆம், வேறு வழியில்லை, கடாரத்தை கொள்ளையிட வேண்டியதுதான். ஆனால் அந்த படையெடுப்பை நடத்தும் பொறுப்பு உங்களுடையது என்றான் கங்கதேவன். இளைய பல்லவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. கங்கதேவன் கள்ளத்தனத்தை அவன் பூரணமாக புரிந்து கொண்டான். கடாரத்தின் பலத்தை முன்னிட்டும் அது ஸ்ரீ விஜயத்தின் ஒரு பகுதி என்ற காரணத்தாலும் அதை அணுக கங்கதேவன் அஞ்சுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் ஒருவேளை படையெடுப்பு தோல்வியுற்று மரக்கலங்கள் திரும்ப கடல் மோகினிக்கு ஓடிவந்தால் மாலுமிகளின் சீற்றத்துக்கு தன்னை இலக்காக்க கங்கதேவன் திட்டமிடுகிறான் என தீர்மானித்து கொண்டான். ஆகையால் உள்ளூர நகைத்து கொண்ட இளைய பல்லவன் சொன்னான், இந்த பெரும் பொறுப்பை என கழிக்க முயல்வது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. இதை நீங்களே மாலுமிகள் முன்பு சொல்லிவிடுங்கள் என்று. கங்கதேவன் உள்ளம் பெரும் பூரிப்படைந்தது. தான் விரித்த வலையில் இளைய பல்லவன் விழுந்து விட்டதை தனக்கேற்பட்ட பெரும் வெற்றியாக கருதினான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். தங்கள் வசமுள்ள மரக்கலங்களை கொண்டு கடாரத்தை பிடிப்பது என்பது பகற்கனவு என்பதை அறிந்திருந்த கங்கதேவன் அந்த பொறுப்பை இளைய பல்லவன் மீது கட்டிவிட்டால் படையெடுப்பு தோல்வியடைந்து திரும்பும் என்பதையும் பிறகு இளைய பல்லவன் கதி அதோ கதி என்பதையும் மனதுக்குள் எண்ணி பார்த்து இளைய பல்லவன் ஒளிந்தான் என்றே தீர்மானித்தான். ஆகவே அந்த மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவன் அன்று வரை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்த ஒரு முக்கிய ரகசியத்தையும் சொல்ல துவங்கி, இளைய பல்லவரே, நீர் எனது நண்பராகிவிட்டீர், பெரும் பொறுப்பையும் ஏற்க தீர்மானித்து விட்டீர். ஆகையால் நான் உம்மிடம் ஒரு விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை என்றான். என்ன விஷயம் நண்பரே? எனது வாழ்க்கை ரகசியம் ஒன்று. வாழ்க்கை ரகசியமா? ஆம். பலவர்மன் சுர வேகத்தில் ஏதோ உளறியதாக கூறினீர்கள் அல்லவா? ஆம். என்னை பற்றி? வசை சொற்களை உதிர்த்தான். காரணம் தெரியுமா? சொல்லுங்கள். என்னிடம் அச்சம் அவனுக்கு. அந்த அயோகியன் என் சகோதரியை கவர்ந்து சென்றவன். அவனை கொல்ல நீண்ட நாளாக காத்திருக்கிறேன். இளைய பல்லவன் எண்ணங்கள் அக்ஷயமுனையை நோக்கி ஓடின. அகூதாவின் சகோதரியை ஜெயவர்மன் கவர்ந்தான். இவன் சகோதரியை பலவர்மன் கவர்ந்திருக்கிறானா? என்ன வடிகட்டின அயோக்கியர்கள் இருவரும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன், அத்தனை கயவர அக்ஷயமுனை தலைவர் என்றான் குரலில் வியப்பை காட்டி. அதோ அந்த நீலவானத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவன் பரம அயோக்கியன். இவனை இரண்டு நாட்களுக்குள் கொல்லாமல் விடமாட்டேன். அது மட்டுமல்ல, அதோ போனாலே அவன் மகள் என் சகோதரிக்கு அவன் செய்த கதியை அவள் விஷயத்தில் நானும் செய்தே தீருவேன் என்று உக்கிரத்துடன் சீறிய கங்கதேவன் கையால் ஆகாயத்தை பயங்கரமாக சுட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவசரப்படாதீர்கள், இன்னும் ஒரு வாரம் பொறுங்கள், உங்கள் வஞ்சகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்றான் உணர்ச்சியற்ற குரலில். ஒரு வாரம் எதற்கு? கங்கதேவன் குரல் இருளில் பயங்கரமாக ஒலித்தது. ஒரு வாரம் மட்டும் வேறு முக்கிய அலுவல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் இரண்டு நாட்களில் நான் கைப்பற்றிய கலிங்கத்தின் மரக்கலங்கள் பழுதுபார்க்கப்பட்டுவிடும். இப்பொழுதே அநேகமாக வேலை முடிந்துவிட்டது. அவை இரண்டையும் உங்களைச் சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் செலுத்திக் கொண்டு வேவு பார்க்க கடலில் ஓடட்டும் என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடைமறித்த கங்கதேவன், அவற்றில் கலிங்கத்தின் மாலுமிகள் ஏன் செல்ல வேண்டும் என்று வினவினான். கலிங்கத்தின் கப்பல்களை கலிங்க மாலுமிகள் செலுத்துவது பொருத்தம். தவிர வேவு பார்க்கும் போது குறுக்கே கலிங்கத்தின் கலங்கள் வந்தால் உங்கள் மாலுமிகள் அவற்றை கலிங்கத்தின் கடற்படையைச் சேர்ந்த மரக்கலங்கள் என்று சொன்னால் நம்பிக்கையாயிருக்கும் என்றான். அவன் சொல்வதில் ஆழ்ந்த காரணம் இருப்பதாக புலப்பட்டது கங்கதேவனுக்கு. ஆம் ஆம், அதுதான் சரி என்று கூறினான் அவன். இளைய பல்லவன் மேலும் தொடர்ந்தான், அந்த மரக்கலங்கள் சென்றதும் நாம் கடாரத்தின் படையெடுப்புக்கு மற்ற மரக்கலங்களை சித்தப்படுத்தலாம். கடல் புறாவும் அதற்குள் பழுதுபார்க்கப்பட்டுவிடும். நாம் படையெடுப்புக்கு சித்தம் செய்ய ஆரம்பித்ததும் மாலுமிகள் அந்த அலுவலில் மும்முரமாயிருப்பார்கள். அந்த சமயம் உங்களுக்கு மிகவும் அனுகூலம். இளைய பல்லவன் கருத்து சரியென்றே பட்டதால் கங்கதேவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இருவரும் பிரிந்தார்கள். மறுநாளிலிருந்து இளைய பல்லவன் பகல் வேளைகளில் கலிங்கத்தின் கப்பல்களை பழுதுபார்ப்பதை கண்டியத்தேவன் அருகிலிருந்தே துரிதப்படுத்தினான். ரா காலங்களில் கங்கதேவனைச் சேர்ந்த மாலுமிகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டு பொழுதை போக்கினான். இரண்டொரு இரவுகளில் அவன் எங்கிருக்கிறான் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட இரவில் அவனும் காணவில்லை, அமீரும் காணவில்லை.
இதை சேந்தனிடமிருந்து அறிந்த கண்டியத்தேவன் ஏதும் விளங்காமல் விழித்தான். நாட்கள் நான்கு ஓடின. கலிங்கத்தின் மரக்கலங்கள் இரண்டும் நன்றாக செப்பனிடப்பட்டன. அவகாசம் இன்மையால் அவற்றின் அடி பாகங்களில் பிடித்திருந்த பாசை சேற்றையும் ஒட்டியிருந்த கிளிஞ்சல்களையும் கடல் பூச்சி கூடுகளையும் ஓரளவே சுரண்டி எடுக்க முடிந்ததாலும் கடற்பிரயாணத்துக்கு அவை தயாராகவே நின்றன. கரையில் இழுக்கப்பட்டு தைலகிரியை பார்த்து கொண்டிருந்த அவற்றின் சர்ப்ப முகங்கள் மீண்டும் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டு அலையிலிருந்து தலை நீட்டி ஆடும் கடல் நாகங்களைப் போல் காட்சியளித்தன. அவை தயாரான நாளின் இரவிலேயே அவை பயணப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. உணவுப் பொருள்களும் நீர்க்குடங்களும் சாரி சாரியாக படகுகளில் சென்றன. அவை இரண்டிலும் கங்கதேவனைச் சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் சுமார் 400 பேரும் ஏறி பயணப்பட்டனர். அவற்றில் ஏற்கனவே இருந்த கலிங்க மாலுமிகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். தரையில் இருந்த மாலுமிகளின் மிகுந்த ஆரவாரத்துக்கு இடையே அந்த இரு மரக்கலங்களும் துறைமுகத்தை விட்டு பாய்விரித்து வெளியே நகர்ந்தன. அந்த வைபவத்தைக் கண்டு அமீருடனும் கண்டியத்தேவனுடனும் நின்ற இளைய பல்லவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அவ்விருவருக்கும் புரியவில்லை. கடல்புறா கைப்பற்றிய இரு மரக்கலங்களும் கங்கதேவன் மாலுமிகளின் வசமாயின. ஏற்கனவே உள்ள நான்கு மரக்கலங்களும் கங்கதேவனுக்கு சொந்தம். ஆகவே தனிப்பட்ட கடற்கோரைக்கு அருகில் கிடந்த கடல்புறா ஒன்றுதான் தங்கள் கைவசம். கங்கதேவன் மரக்கலங்களில் இரண்டு அதை நோக்கி நகர்ந்து நெருங்கினால் கடல்புறா கடற்கோரைகளை நோக்கி நகர்ந்து அதன் அடிப்பாகம் சிக்கி செயலற்று எதிரி வசம் அகப்பட்டுக் கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்த கண்டியத்தேவன் பெரிதும் திகிலடைந்தான். அந்த திகிலை கவனித்த இளைய பல்லவன் கண்டியத்தேவனை நோக்கி சிரித்துவிட்டு, புரியவில்லை தேவரே நமது நிலைமை என்று வினவினான். புரிகிறது நமது நிற்கதியான நிலை என்றான் தேவன் வறண்ட குரலில். இளைய பல்லவன் அப்பொழுது பதிலேதும் சொல்லவில்லை. இரவு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். இரவு ஏறி ஒரு ஜாமம் கழித்து வந்த இளைய பல்லவன் ஒரு பந்தத்தை கொண்டு வரச் சொல்லி மணலில் நட்டான். இதோ ஜாக்கிரதையாக கவனியுங்கள் என்று சொல்லி பந்தம் வீசிய வெளிச்சத்தில் மணலில் சில கோடுகளை வரைந்தான். கண்டியத்தேவனும் அமீரும் வியப்பின் எல்லையை அடைந்தார்கள். மணலின் கோடுகளில் பெருங்கதை விரிந்தது. அந்த பெரும் கதையில் கங்கதேவன் வாழ்க்கை கதையும் கலந்து கிடந்தது. அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவனை நோக்கினார்கள். இளைய பல்லவனும் அவர்களை நோக்கினான். கலந்த ஆறு கண்கள் ஒன்றையொன்று மிக நன்றாக புரிந்து கொண்டன. கடைசியாக பேசிய இளைய பல்லவன் சொன்னான் அமீரை நோக்கி, அமீர், நாளன்றைக்கு இரவில் சேந்தன் காஞ்சனாதேவியை கங்கதேவன் குறிப்பிடும் இடத்துக்கு அழைத்துச் செல்லட்டும் என்று. இந்த துறைமுகத்தின் மேற்கு கோடிதானே? ஆம். மேற்கொண்டு மற்ற இருவரும் பேசவில்லை. அவரவர் உள்ளங்கள் எரிமலைகளாயிருந்தன. இளைய பல்லவன் மட்டும் எந்த விகாரமும் இன்றி எழுந்திருந்து கீழே வரைந்த கோடுகளை காலால் அழித்துவிட்டு கங்கதேவன் மாலுமிகள் இருந்த மேல் திசையை நோக்கி சென்றான். அத்தியாயம் 27 நிறைவுற்றது. தொடர்ந்து அத்தியாயம் 28. மூன்றாம் நாள் இரவு. நாகமுக மரக்கலங்கள் இரண்டும் கடல் மோகினி துறைமுகத்திலிருந்து பாய்விரித்து கடலோடிய இரவின் இரண்டாம் ஜாமத்தில் கடற்கரை மணலில் இளைய பல்லவன் வரைந்து காட்டிய கோடுகள் சொன்ன கதைக்கு விவரணம் தேவையில்லாது போயிற்று கண்டியத்தேவனுக்கும் அமீருக்கும். கோடுகள் தீர்க்கமாகவும் இடம் விட்டும் தெளிவாக வரையப்பட்டமையாலும் கப்பல்கள் கப்பல்களாகவே வளைத்து காட்டப்பட்டபடியாலும் துறைமுகத்தில் மறுநாளைக்கு மறுநாள் இரவு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மரக்கலம் இருக்க வேண்டும் என்பதை இருவரும் புரிந்து கொண்டார்கள். கங்கதேவனைச் சேர்ந்த கலிங்க மாலுமிகள் 400 பேரும் நாகமுக மரக்கலங்களில் சென்றுவிட்டாலும் மற்றைய மாலுமிகள் 600 சொச்சம் பேர் அறியாமல் கப்பல்களை எப்படி நகர்த்த முடியும் என்பது மட்டும் புரியவில்லை அவர்களுக்கு. கடல்புறாவை கடற்கோரைகளின் பக்கத்திலிருந்து நேர் கிழக்கில் செலுத்தினால் துறைமுக வாயிலுக்கு கொண்டு சென்று அடைத்து விடலாம் என்பதை மட்டும் புரிந்து கொண்ட அமீர் இளைய பல்லவன் சென்ற பின்பு கேட்டான் கண்டியத்தேவனை, கடல்புறாவை நாம் நகர்த்தி விடலாம் துறைமுக வாயிலுக்கு, ஆனால் அதை அடுத்து நிற்கும் கங்கதேவன் மரக்கலங்கள் இரண்டையும் எப்படி கடற்கோரைக்கு கொண்டு வர முடியும் என்று. கண்டியத்தேவன் சிறிதும் சிந்தியாமலே அமீரை நோக்கி, அது பிரமாதமில்லை அமீர். அந்த இரண்டிலும் மாலுமிகள் அதிகம் இல்லாவிட்டாலும் நம்மில் யாராவது ஒருவர் அந்த மரக்கலங்களில் உள்ள நங்கூரங்களை தூக்கிவிடலாம் என்றான். தூக்கிவிட்டால்
ஏதும் விளங்காததால் கேட்டான் அமீர். காற்று திசை மாறி அலைகள் திசை மாறி வாரம் ஒன்றாகிறதை கவனிக்கவில்லை அமீர். அலைகள் இப்பொழுது கோரைகளை நோக்கி வருகின்றன. நங்கூரத்தை எடுத்தால் இரவு ஒரு ஜாமத்திற்குள் இரண்டு மரக்கலங்களும் கோரைகளை நோக்கி நகர்ந்துவிடும் என்று விளக்கிய கண்டியத்தேவன், இதை இளைய பல்லவர் முன்னரே கவனித்திருக்க வேண்டும், அவர் கண்களிலிருந்து எதுவும் தப்புவதில்லை என்று கூறினான். அமீர் தன் பெரு விழிகளை கடலை நோக்கி திருப்பினான். கடலின் பெரு அலைகள் உருண்டு வந்து தரையில் சில தாக்கின, சில கோரைகளை நோக்கி உருண்டன. அவற்றின் வேகத்தில் கடல் புறாவை மறைத்து நின்ற கங்கதேவன் மரக்கலங்கள் இரண்டும் கோரைகளை நோக்கி சாய்ந்து சாய்ந்து ஆடிக்கொண்டிருந்தன. அந்த காட்சியைக் கண்ட அமீர், இளைய பல்லவன் மேலுக்கு அலட்சியமாயிருக்கிறானே ஒழிய கங்கதேவன் மாலுமிகள் மனோநிலையிலிருந்து காற்று திசை மாறுவது வரை ஒவ்வொன்றையும் அணுவணுவாக கவனித்து வருகிறான் என்பதை அறிந்து கொண்டதால், ஆபத்துக்கள் பல சூழ்ந்து இருக்கும் சமயத்திலும் படைத்தலைவன் புத்தி தெளிந்து கிடப்பதை நினைத்து பெரும் வியப்படைந்தான். ஆம் ஆம், இளைய பல்லவரின் பார்வையிலிருந்து எதுவும் தப்புவதில்லை என்றும் கூறினான் அமீர். அதை ஆமோதித்த கண்டியத்தேவன் சொன்னான், உண்மைதான் அமீர், ஆனால் இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் கங்கதேவன் மாலுமிகள் நம்மை கவனிக்காதிருக்க வேண்டும். 600க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கண்களில் எப்படி மண்ணை தூவுவது என்று. அதற்கு இளைய பல்லவர் ஏற்பாடு செய்வார், நாம் நமது கடமையை செய்வோம் என்றான் அமீர். கங்கதேவனுடைய மற்றைய நாட்டு மாலுமிகளுடைய கண்கள் தங்கள் மீது திரும்பாதிருக்க இளைய பல்லவன் ஏதாவது வழிவகுப்பான் என்ற நம்பிக்கை கண்டியத்தேவனுக்கு இருந்தது. இருப்பினும் அதை எப்படி செய்வான் என்பது அவனுக்கு தெரியாததால் மிகுந்த கவலையுடனேயே அன்று இரவு மணலில் படுத்து உறங்கினான் கண்டியத்தேவன். பக்கத்தில் படுத்திருந்த அமீருக்கு அந்த கவலையோடு மற்றொரு கவலையும் இருந்தது. அதை பற்றி கண்டியத்தேவனை கேட்கவும் கேட்டான் அவன். தேவரே, கங்கதேவன் குறிப்பிடும் இடத்துக்கு நாளன்றைக்கு காஞ்சனாதேவியை அழைத்துச் செல்லும்படி சேந்தனுக்கு சொல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறாரே இளைய பல்லவர் என்று. ஆம், கண்டியத்தேவன் குரலிலும் கவலை இருந்தது. இத்தனை நாள் காஞ்சனாதேவியை காவல் புரிய என்னை நியமித்திருந்தார் என்றான் அமீர். அப்படியா? ஆம். அதனால்தான் ஒவ்வொரு இரவும் நீ காணவில்லையா? ஆம். அப்படியானால் நீ இன்றிரவு இங்கு படுத்திருக்கிறாயே. 2 நாள் முன்பிருந்தே காவல் நீங்கிவிட்டது. ஏன்? காரணம் தெரியாது. காவல் போதும், இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று இளைய பல்லவர் கூறிவிட்டார். சேந்தனையும் இந்த பக்கம் காணோமே, அவன் எங்கே? தெரியாது. ஒருவேளை கங்கதேவன் மாளிகையில் இருக்கிறானோ? இல்லை. பின் எங்கே போகிறான்? ஒரே ஒரு முறை இரவில் அவன் தமிழர் இல்லங்களுக்கு பின்புறம் இருக்கும் மலைக்காட்டு பகுதிகளை நோக்கி சென்றான். அதை பற்றி அவனை விசாரிக்கவில்லையா? விசாரித்தேன், அவன் சரியாக பதில் சொல்லவில்லை. கண்டியத்தேவன் புரிந்து கொண்டான். இளைய பல்லவன் ஒவ்வொருவருக்கும் இடம் உத்தரவிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று. உத்தரவுகள் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு துறையில் பிறப்பிக்கப்படுவதையும் ஒருவருக்கு இடம் உத்தரவு மற்றவருக்கு தெரியாமல் வைக்கப்படுவதையும் அறிந்த கண்டியத்தேவன், மறுநாளைக்கு மறுநாள் இரவில் ஏதோ பெரிய முடிவு ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்து கொண்டான். அது என்ன முடிவு, எவ்வகைப்பட்டது என்பதை அறிய அவனால் முடியவில்லை. யாரிடமிருந்தும் காஞ்சனாதேவியை காக்க வல்ல அமீரின் குறு வாளின் பாதுகாப்பிலிருந்து கடாரத்து இளவரசியை பிரித்ததன்றி யாரையும் காக்க முடியாத சேந்தன் துணையுடன் கங்கதேவன் குறிப்பிடும் இடத்துக்கு அவளை அனுப்ப ஏன் திட்டமிட்டான் இளைய பல்லவன் என்பதும் புரியவில்லை கண்டியத்தேவனுக்கு. கண்டியத்தேவனுக்கு என்ன, மறுநாள் அந்த உத்தரவை கண்டியத்தேவன் சேந்தனிடம் கூறிய போது அவனுக்கும் விளங்கவில்லை. உண்மையில் அதை கேட்ட சேந்தன் நடுங்கினான். அந்த நடுக்கத்துடனேயே விரைந்து காஞ்சனாதேவியின் இருப்பிடத்தையும் அடைந்தான். கங்கதேவன் மாளிகையின் மாடியறையில் இருந்த காஞ்சனாதேவி பலவர்மன் பஞ்சனையில் ஒரு ஓரத்தில் முகத்தில் கவலை வியாபிக்க உட்கார்ந்திருந்த தருணத்தில் அவளை அடைந்த சேந்தன் பேச நாய் எழாமல் பல வினாடிகள் நின்று காஞ்சனாதேவியையும் பலவர்மனையும் மாறி மாறி பார்த்தான். பஞ்சனையில் பலவர்மன் கண்கள் மூடி கிடந்தான். உயர்ந்து உயர்ந்து தாழ்ந்த மார்பு அவன் தூங்குகிறான் என்பதை வலியுறுத்தியும் நம்பாத கூலவாணிகன், பலவர்மரே, பலவர்மரே என்று இருமுறை அழைத்தான். கூச்சலிட வேண்டாம் என்று வாயை பொத்தி காட்டிய காஞ்சனாதேவி, சிறிய தந்தை உறங்குகிறார் என்று மெல்லச் சொல்லவும் செய்தாள். அவள் சொற்களை கூட நம்பவில்லை கூலவாணிகன்.
உங்களுக்கு தெரியாது, அவர் தூங்குவதாக பாசாங்கு செய்வார் என்று அழுத்தி சொல்லவும் சொன்னான். அவன் நம்பிக்கையை கண்ட காஞ்சனாதேவி அத்தனை கவலையிலும் இளநகை கொண்டாள். குலவணிகரே, எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை கொண்டால் வாழ்வை நடத்த முடியாது என்றும் மெல்லச் சொன்னாள். எந்த காரணத்தை கொண்டும் நம்ப முடியாத பேர்வழிகள் இருக்கிறார்கள் என்றான் சேந்தன். காஞ்சனாதேவியின் சந்திர முகத்தை கவலை மேகம் மீண்டும் கவ்வியது. உண்மைதான் குலவாணிகரே, நாம் யாரை நம்பி வாழ்கிறோமோ அவர்களே சில சமயங்களில் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன காஞ்சனாதேவியை இடைமறித்த சேந்தன், யாரை சொல்கிறீர்கள் தேவி? இளைய பல்லவரைத்தானே என்று வினவினான். ஆம் குலவாணிகரே. இந்த பதிலை தொடர்ந்து சோக பெருமூச்சொன்றும் கிளம்பியது காஞ்சனாதேவியிடமிருந்து. உங்களுக்கு என்ன துரோகம் செய்தார் அவர் என்று வினவினான் குலவாணிகன். ஏற்கனவே இளைய பல்லவனிடம் அவன் நம்பிக்கையுடன் இருக்கும் காஞ்சனாதேவியிடம் இளைய பல்லவன் உத்தரவை எப்படி தெரிவிப்பது என்றும் கலங்கினான். காஞ்சனாதேவி நேர்முகமாக பதில் சொல்லவில்லை, சுற்றி வளைத்து பேசினாள். பேசினாள் என்றும் சொல்லலாம், உள்ள உணர்ச்சிகளை வெளியே கொட்டினாள் என்றும் சொல்லலாம். பெருமூச்சொன்றை விட்டு கேட்டாள் காஞ்சனாதேவி. மஞ்சளழகியை பற்றி சொன்னீர்கள் அல்லவா நீங்கள் என்று குலவாணிகன் முகத்தில் குழப்பக்குறி உலாவியது. ஆம் என்று மென்று விழுங்கினான் அவன். அவள் மீது இளைய பல்லவருக்கு ஆழ்ந்த காதல் இருக்க வேண்டும் என்ற காஞ்சனாதேவி குலவாணிகனை கூர்ந்து நோக்கினாள். குலவாணிகன் சங்கடம் பதின்மடங்காயிற்று. இளைய பல்லவர் சொன்னாரா அப்படி என்று தந்திரமாக தப்பித்துக் கொள்ள பார்த்தான் குலவாணிகன். இல்லை, அவர் சொல்லவில்லை. அவளிடம் தனக்கு காதல் ஏதுமில்லை என்று ஆணையிடுகிறார். பின் என்ன சரியாக போய்விட்டது? என்ன சரியாக போய்விட்டது? மஞ்சள் அழகியை காதலிக்கவில்லை என்பது எப்படி சரியாக போகும்? அவர்தான் ஆணையிட்டு கூறிவிட்டாரே. இந்த விஷயத்தில் ஆண் பிள்ளைகளின் ஆணையை நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? காதல் என்று வரும்போது 1000 பொய் சத்தியம் செய்வது ஆண்களுக்கு இயற்கை. இதில் இயற்கை வேறா? குலவாணிகன் குரலில் இகழ்ச்சி ஒலித்தது. ஆம், காதல் சம்பந்தப்பட்ட வரையில் நீர் வாணிபத்தில் சொல்லும் பொய்யை விட அதிக பொய்யை இளைய பல்லவரை போன்றவர்கள் சொல்வார்கள் என்றாள் காஞ்சனாதேவி. நானும் பொய்யனா? சந்தேகம் என்ன, நீர் வணிகர் அல்லவா? வணிகர் என்றால் பொய் சொல்ல வேண்டுமா? அது கலக்காமல் வாணிபம் ஏது? குலவாணிகன் மேற்கொண்டு அது விஷயமாக தர்க்கம் செய்ய பிரியப்படாமல் மெல்ல தான் வந்த அலுவலை பிரஸ்தாபிக்க முற்பட்டு, தேவி, இந்த வீண் விவாதம் எதற்கு? இளைய பல்லவர் தங்களிடம்தான் பற்றுதல் கொண்டிருக்கிறார் என்று பாலூர் பெருந்துறையிலிருந்தே நாங்கள் அறிவோம். மஞ்சள் அழகி பாவம் என்று ஆரம்பித்ததும் காஞ்சனாதேவி குறுக்கிட்டு, என்ன பாவம் அவளுக்கு என்று சீறினாள். பெண்களின் பொறாமையை எண்ணி வியந்த குலவாணிகன், அவள் தாயற்றவள், தந்தையும் அறியாதவள் என்று சப்பை கட்டு கட்டினான். அதனால் என்ன, காதலர் இருக்கிறார், மனம் முடித்து கொள்ளவும் தயாராயிருக்கிறார். அவர் காதல் ஒரு நாடகம், மனம் செய்ய ஒப்புக்கொண்டது ராஜதந்திரம். இதை கேட்டதும் சேரி பஞ்சனையை விட்டு எழுந்தாள் காஞ்சனாதேவி. அந்த நாடகமும் ராஜதந்திரமும் அவளுடன் நிற்கவில்லை குலவாணிகரே என்றால் மிகுந்த கோபத்துடன். வேறு எங்கு நடக்கிறது? என்னிடமும் நடக்கிறது. இருக்காது, அங்கே அக்ஷயமுனையை கைப்பற்ற அந்த நாடகம் நடத்தினார். கடாரத்தை கைப்பற்ற இங்கு நடக்கிறது இந்த நாடகம். ஆனால் குலவாணிகரே, ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் மஞ்சள் அழகி அல்ல. என்னிடம் உங்கள் தலைவர் நாடகம் பலிக்காது. போய் சொல்லுங்கள் அவரிடம், காதலை கூட இழப்பேன், கடாரத்தை இழக்க மாட்டேன் என்று. என் மனத்தை வேண்டுமானாலும் முறித்துக் கொள்ளுவேன், என் மக்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் படைத்தலைவரிடம் என்று மிகுந்த ஆவேசத்துடன் பேசிய காஞ்சனாதேவி அறையில் 2-3 முறை பெண் புலி போல் உலாவினாள். அவள் சினத்தையும் உலாவலில் இருந்த உக்கிரத்தையும் கண்ட குலவாணிகன் அவள் உண்மையில் ஆள பிறந்தவள் என்பதை சந்தேகமர உணர்ந்து கொண்டான். அத்தகைய அரசியிடம் இளைய பல்லவன் இட்டுள்ள விபரீத உத்தரவை எப்படி தெரிவிப்பதென்று அறியாமல் திருதிருவன விழித்தான் குலவாணிகன். உலாவலை சற்றே நிறுத்தி அவன் தயக்கத்தையும் குழப்பத்தையும் கவனித்த காஞ்சனாதேவி தன் சினத்தை அடக்கிக் கொண்டு, என்ன குலவாணிகரே, என்ன யோசிக்கிறீர் என்று வினவினாள். ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வந்தேன் என்று துவங்கிய குலவாணிகன் பயத்தால் தயங்கினான். என்ன விஷயம்? காஞ்சனாதேவியின் கேள்வி சந்தேக குரலில் எழுந்தது. இப்பொழுதுதான் கேள்விப்பட்டேன்.
யாரிடமிருந்து? கண்டியத்தேவரிடமிருந்து. என்னை கேள்விப்பட்டீர்? உத்தரவை. இளைய பல்லவர் உத்தரவையா? இகழ்ச்சி நிரம்பி நின்றது காஞ்சனாதேவியின் குரலில். ஆம், சொல்லும், என்ன உத்தரவு? சொல்லத்தான் பயமாயிருக்கிறது. பயப்படாமல் சொல்லும். நாளை வரையில் கவலை இல்லை, ஆனால் அதற்கு அடுத்த நாள் என்று குளறிய கூலவாணிகன் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கிவிட்டு, தேவி, மனத்தை அலட்டிக் கொள்ளாதீர்கள். இளைய பல்லவர் எந்த உத்தரவையும் யோசித்துத்தான் இடுவார் என்றும் கூறினான். ஏதோ தான் அடியோடு விரும்பாத உத்தரவை இளைய பல்லவன் பிறப்பித்திருக்கிறான் என்பதையும், அதை சொல்லவும் கூலவாணிகன் அஞ்சுகிறான் என்பதையும் புரிந்து கொண்ட காஞ்சனாதேவி தன் உணர்ச்சிகளை பூரணமாக அடக்கிக் கொண்டு இதயத்தையும் இரும்பாக செய்து கொண்டு, சுற்றி வளைக்க வேண்டாம், சொல்லுங்கள், என்ன உத்தரவு என்று வினவினால் சுவையற்ற குரலில். கூலவாணிகனும் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு சொன்னான் உணர்ச்சி சிறிதுமற்ற குரலில், நாலன்றைக்கு இரவு கங்கதேவன் குறிப்பிடும் இடத்துக்கு தங்களை அழைத்துச் செல்ல உத்தரவிட்டிருக்கிறார் இளைய பல்லவர் என்று. இதை கேட்ட காஞ்சனாதேவி உணர்ச்சி வசப்பட்டு இறையவில்லை, நின்ற இடத்திலேயே சிலை என நின்றாள். அவள் கமல முகத்திலிருந்த சிவப்பு அடியோடு மறைந்து விட்டதால் முகம் வெளுத்து பளிங்கு கல்லாக காட்சியளித்தது. கண்களில் கவலை இல்லை, வருத்தம் இல்லை, கோபம் இல்லை, கம்பீரம் மிதமிஞ்சி இருந்தது. நீரோட்டமுள்ள உதடுகள் வறண்டதால் ஒரு முறை மடித்து பிரித்தால் அவற்றை கடாரத்து கட்டழகி. இதுதான் உத்தரவா? இன்னும் ஏதாவது கூறினாரா இளைய பல்லவர் என்று சொற்கள் திடமாக அவள் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. வேறெதுவும் சொன்னதாக தெரியவில்லை, கண்டியத்தேவர் சொன்னதை அப்படியே சொன்னேன் நான் என்றான் கூலவாணிகனும். இருவரிடமும் அடுத்த நிமிடம் மௌனம் நிலவியது. இருவர் நிலையும் பெரும் சங்கடமானது என்பதை அவ்விருவரும் புரிந்து கொண்டார்கள். கயவனும் இட அஞ்சும் உத்தரவை சோழர் படை தலைவரும் நற்குலத்தில் பிறந்தவருமான இளைய பல்லவர் எப்படி இட துணிந்தார் என்று எண்ணி திகைத்து நின்றாள் காஞ்சனாதேவி. மௌனத்தை பல வினாடிகளுக்கு பிறகே கலைத்த அவள் கேட்டாள், இந்த உத்தரவுக்கு நான் பணிய மறுத்தால் என்று. சேந்தன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. இளைய பல்லவரை சேர்ந்த யாவரும் அவர் உத்தரவுக்கு பணிய மறுப்பதில்லை என்றான் அவன். காஞ்சனாதேவி சில வினாடி யோசித்துவிட்டு கேட்டாள், இந்த உத்தரவை அமீரோ கண்டியத்தேவரோ ஆட்சேபிக்கவில்லையா என்று. இல்லை. ஏன்? இளைய பல்லவர் முறைகேடான எதையும் செய்ய மாட்டார் என்ற உறுதி அவர்களுக்கு இருக்கிறது. இது முறைகேடான அலுவல் அல்லவா? அலுவலின் முடிவை பொறுத்தது. முடிவு சரியாயிருக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? எதுவும் நம்பிக்கையை பொறுத்தது. நீங்களே சற்று முன்பு சொன்னீர்கள், எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை கொண்டால் வாழ்க்கை பலனளிக்காது என்று. இளைய பல்லவனிடம் அனைவருக்கும் இருந்த நம்பிக்கையை எண்ணி வியந்தாள் காஞ்சனாதேவி. அவள் இதயத்திலும் அத்தனை பொறாமையிலும் கோபத்திலும் அந்த விபரீதமான உத்தரவை கேட்ட பின்பு கூட நம்பிக்கை அடியோடு மறையவில்லை என்பதை நினைத்து பேராச்சரியப்பட்டாள் அவள். பெண்களின் அளவற்ற நம்பிக்கையே அவர்கள் அழிவுக்கு காரணம் என்பதை திரும்ப திரும்ப தனக்குள் சொல்லி எச்சரித்து கொண்டாள். அத்துடன் வேறொரு விஷயமும் அவள் நினைப்புக்கு வந்தது. எங்கு போனால் என்ன, தற்காத்து கொள்ள திறனில்லையா எனக்கு? இளைய பல்லவரே என்னை காத்துக்கொள்ள அளித்திருக்கிறாரே ஒரு குருவாள். இளைய பல்லவர் கரம் என்னை காக்கவில்லையே, இருக்கிறது குருவாள் என்று பலமுறை தன்னை தேற்றிக்கொண்ட காஞ்சனாதேவி இளைய பல்லவன் உத்தரவுக்கு பணிந்து நிகழ்வனவற்றை கவனிக்க உறுதி பூண்டாள். ஆகவே இளைய பல்லவன் இஷ்டப்படி சேந்தனை மறுநாளைக்கு மறுநாள் இரவு தொடரவும் ஒப்புக்கொண்டாள். இதனால் பெரும் பாரம் இறங்கிய சேந்தன் ஆசுவாச பெருமூச்சு விட்டு அறையை விட்டு வெளியே நடந்தான். மறுநாளைக்கு மறுநாள் இரவு காஞ்சனாதேவி துறைமுகத்தின் மேற்கு கோடியில் காட்டு முகப்பில் இருந்த மணற்பரப்பில் அவனை சந்திக்க கூறியிருப்பதாக கங்கதேவனிடம் சொல்லிவிட்டான் சேந்தன். சந்தோஷத்தில் கங்கதேவன் சேந்தன் முதுகில் அறைந்த அறை அந்த முதுகின் ஒரு பாகத்தை சின்னஞ்சிறிய கவசம் போல் எழும்ப செய்திருந்தது. அன்றைக்கு மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் அந்த துறைமுகம் மேலுக்கு கோலாகலமாக காட்சியளித்தது. ஆனால் புண்ணில் ஊடே செல்லும் பெரும் புற்றை போல் பெரும் விபரீதம் ஊடுருவி கொண்டு இருந்தது அந்த துறைமுகத்தை. கண்டியத்தேவனும் அமீரும் சேந்தனும் மிகுந்த கவலையுடன் அந்த இரவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கங்கதேவன் மறுநாளும் அதற்கு மறுநாளும் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தான். இளைய பல்லவன் மனோநிலை என்ன என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் பழையபடி
கங்கதேவன் மாலுமிகளுடன் பகடையாடி பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான். இப்படி பலரும் பலவித உணர்ச்சிகளை எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த இரவும் மெல்ல மெல்ல நெருங்கியது. அன்று நேரவிருந்த விபரீதத்தை பார்க்க இஷ்டப்பட்டவன் போல் பிறை சந்திரனும் மெல்ல மெல்ல நீலவானில் உருவெடுத்தான். அத்தியாயம் 28 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.